உங்க பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை இல்லனா இன்னொரு மாப்பிளைய ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஆனா நாங்க இந்த 20 நாள்ல சாதிக்க வேண்டிய விஷயத்தை மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் பண்ணவே முடியாது. ஹலோ, உங்களுக்கு 20 நாள் தங்கறதுக்கு வீடு கேட்டீங்க, இல்லனா இன்னொரு வீட்டை எடுக்கிறதுக்கு பணம் கேட்டீங்க. பணம் கொடுக்கறோம், மத்தபடி எங்க வீட்டை கேட்காதீங்கன்னு சொன்னா சட்டம் பேசுறீங்க. எதுக்கு என்ன முறைக்கிற? ஒண்ணு இல்ல மாஸ்டர். அருண் சார், எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? 5 லட்சம் தரா. 5 லட்சத்தை வச்சுக்கிட்டு நாங்க என்ன நாக்கு வழிக்கிறதா? இங்க பாருங்க, இது ஆக்சுவலி எங்க வீடு. எங்க வீட்டுக்கு வந்து உங்க இயக்கத்துக்கு காசுல பிச்சை கொடுங்கன்னு கேட்டீங்க. என் வீட்டுக்காரரு 5 லட்சம் ரூபாய சொல்லையா தரேன்னு சொல்றாரு, அத பிச்சை காசுங்கிற மாதிரி கிண்டல் பண்றீங்க. இதெல்லாம் கூட என் பொண்ணு உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் குடுக்கறதுக்கே ஒத்துக்கிறேன். ஜானு, என் வைஃப் ஒன்னு பண்ணிடாத ப்ளீஸ். விடுங்க, அவ சுடட்டும் பார்க்கலாம். என்ன ராயல்சன், ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? நடப்பதை ரசிப்பதுதான் நல்லவனுக்கு அழகுன்னு சொல்கிறான் மனு தர்மத்துல. ஜானு, சாரி மாஸ்டர், நீங்க வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம வாய விட்டதுனாலதான் எனக்கு இவ்ளோ பிரச்சனை. நல்லவனா இருக்கிற உங்களை தீவிரவாதியா நடிக்க கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புதான்? ஜானு, இனிமே நான் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கேன். ஜானு, என்ன மன்னிச்சிடுங்க மாஸ்டர். மிஸ்டர் அருண் ராகவன், இவரை நான் சாகடிப்பேன் நீங்க எதிர்பார்க்கல? இல்ல, நான் கூட எதிர்பார்க்கல. எங்க சார் சொன்னதுனால செஞ்சேன். யார் உங்க சார்? உன்னை ரோடுக்கு கொண்டு வந்தே தீருவேன்னு நீங்க கோர்ட்ல அவர் ஒருத்தருக்கு எதிரா சாட்சி சொன்னீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? கலிய பெருமாளுக்கு எதிரா சொன்ன கிங் மேக்கர் கலிய பெருமாளுக்கு எதிரா சொன்னீங்கல்ல? ஆமா. அவர் இப்போ உங்களை ரோட்டுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அவர்கிட்டதான் நான் வேலை செய்யறேன். என்ன சொல்ற நீ? நான் தீவிரவாதி இல்ல, கலிய பெருமாளோட ஆளு. அவருக்கு எதிராக சாட்சி சொன்னீங்கல்ல, அதுக்கு பரிகாரமாக தான் கரண்ட் கட் ஆச்சு, மிஷின் ரிப்பேர் ஆச்சு, ஆளுங்களும் வரல, ப்ரொடக்ஷனும் சப்ளை பண்ண முடியல, முடிவா கம்பெனியையே மூடியாச்சு. அடுத்ததா இந்த வீட்டையும் எனக்கு எழுதி கொடுக்க போறீங்க. கையெழுத்து போடுங்க. ஏய், யாரு நீ? கையெழுத்து போடு, கையெழுத்து போடுங்கற. இந்த வீட்டை நாங்கயே உனக்கு எழுதி கொடுக்கணும். கையெழுத்து போடலன்னா இவள சுட்டுடுவ. இவள சுட்ட வீடியோவை வாட்ஸ்அப்ல அனுப்புனா ஹைதராபாத்ல உன் பொண்ணையும் சுற்றுவாங்க. ராகவன், அப்பா அம்மா மக மூணு பேருமே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதுவும் ஒரே நேரத்துல மூணு பேருமே செத்துட்டாங்க. ஏன் தெரியுமா? அப்பா கேரக்டரான அருண் ராகவன் ஜானுங்கிற ஒருத்திய கீப்பா வச்சிருந்தான். அவ பேருக்கே ஆஸ்தி மொத்தத்தையும் எழுதி கொடுத்துட்டான். இத தெரிஞ்ச பொண்டாட்டி தேவியும் அவ மக ஆஷாவும் ஒரே டைம்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. தேவி, அப்பாவும் அம்மாவும்
ஃபில்டர் காஃபி டிகாஷன்ல பாய்சனை மிக்ஸ் பண்ணி காஃபி குடிச்சதுனால செத்துட்டாங்க. பொண்ணு தூக்கு மாட்டிக்கிட்டு தூங்கிட்டாங்க. நீங்களா? நானே தான். எப்படி என் வீட்டை கண்டுபிடிச்சீங்க? Once upon a time, நான் ஜேம்ஸ் பாண்ட் ஃபேன். ஷெர்லாக் ஹோம்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. டிடெக்டிவ்ங்கிற பதத்துக்கே பெரிய உதாரணம் அவரு. அவரோட தீவிர ரசிகன். சோ அலசி ஆராஞ்சி தேடி கண்டுபிடிச்சேன். என்ன நீங்க எதிர்பார்க்கல? சத்தியமா எதிர்பார்க்கல. ஒரு நிமிஷம் மனசு பக்குன்னு ஆயிடுச்சு. உங்களுக்காவது மனசு ஒரு நிமிஷம் தான் பக்குனாச்சு, ஆனா எனக்கு நேத்துல இருந்தே பக்கு 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 பக்குன்னு தான் இருக்கு. நார்மலுக்கு வரவே இல்ல. ஏன் அப்படி ஆகுது? ரொம்ப அநியாயங்க. நீங்க என்னாச்சு? எல்லாத்தையும் வாசல்ல வச்சேவா கேட்டுட்டு இருப்பீங்க. ஓ அதுவா? உள்ள வாங்க ப்ளீஸ். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. என்னால உங்களுக்கு காபி குடுக்க முடியல, ஆனா பாருங்க உங்க கையால நான் காபி குடிக்கிறேன். அதெல்லாம் அப்படிதானே? என்ன எழுதிருக்கோ அது நடக்கும் தானே? அப்படிங்கிறீங்களா? ஆமா, அப்படி இருக்கிறதுனாலதான் நீங்க இன்னைக்கு என்ன தேடி வந்து காபி குடிக்கிறீங்க. கேட்கவே நல்லா இருக்குங்க. காபிய குடிங்க. ஆறு இத குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேட்கலாமா? கேளுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பார்த்தா அப்படி தெரியுதா? தாலி இருக்கா? பொட்டு இருக்கா? மெட்டி இருக்கா? அப்பா இல்ல. என்ன பாத்து ஏன் அப்படி கேட்டிங்க? இல்லங்க, இப்பலாம் ஃபேஷனுங்கற பேர்ல சில பேர் அதெல்லாம் மெயின்டெய்ன் பண்றது இல்ல, அதனால கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகல. குடிங்க. தேங்க் யூ தேங்க் யூ. மறுபடியும் என்ன? இன்னும் ரெண்டு டவுட் இருக்கு, அதையும் கேட்டுட்டு ஒரே அடியா குடிச்சிடறேனே. கேளுங்க. உங்களுக்கு யாரையாவது நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்களா? இல்ல. சாமி சாமி, என் நெஞ்சில பால வாத்தீங்க. இன்னும் ஒரே ஒரு மெயின் க்வெஸ்சன் இருக்கு, அதையும் கேட்றங்க. நீங்க யாரையாவது மனசுல வச்சுக்கிட்டு அவஸ்தப்படுறீங்களா? அப்படினா யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்லவே இல்ல. என்ன பண்றீங்க? ரோலிங்ல போ. இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கொடுத்த காப்பிய எப்படி குடிக்கிறேன்னு பாருங்க. இவர் யாரு? என்ன அங்கிள், புறப்பட்டீங்களா? ஆமா, இவர் யாரு? எனக்கு வேண்டியவர்.
சரி, நான் ஊருக்கு போறேன். எனக்கு ஒரு மிமிக்ரி ப்ரோக்ராம் இருக்கு. ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. பை. சரி. வந்து கதவு சாத்திக்க. ஆ. கண்ணா, லட்டு தின்ன ஆசையா? கிளம்பட்டுங்களா? நான் வந்த விஷயம் என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையே. ஓ, சொல்லுங்க. நேத்து உங்களை காபி சாப்பிட உள்ள கூப்பிட்டது நான் தான் இல்லையா? ஆமா. ஆனா சார் தான் வர சொன்னேன்னு சொன்னாரு. எது உண்மை? ரெண்டுமே உண்மைதான். புரியலங்க. சார் வர சொன்னதுனாலதான் நான் வந்தேன். அட்ரஸ் தேடின, அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இனிமே இருக்கிறது டவுட்ஸ் இல்ல, ஏற்பாடுகள் தான். அத பத்தி இன்னொரு நாள் பேசுறேன். நான் கிளம்புறேன். எனிவே, காஃபி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. தேங்க் யூ. என்னாச்சு? கார் சாவிய டைனிங் டேபிளே விட்டம் போல இருக்கு. எடுத்துட்டு வந்துறேன். புரிய சொல்லு. என்னாச்சு சார், சாவி கிடைக்கலையா? எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சானே தெரியல. என்ன சார் பண்றீங்க? பெரிய தலைவலியா போச்சு. கோபாலே, இது இவனோட ஒரிஜினல் பேர் கிடையாது. அதனால தான் கூப்பிட்ட உடனே திரும்பல. ஐயா, குட் மார்னிங். ஐயா, குட் மார்னிங். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குளத்துக்கு நடுவில் இருக்கிற சமாதியோட சைஸை மட்டும் தனியாக தோண்டி பார்க்க முடியுமான்னு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஐயா, முடியுதா? ஏதோ ஒரு யூகத்தோட வேலை செய்கிறேன். ஒரு கட்டத்தில் பக்கா பிளான் கிடைச்சிருங்க. ஐயா, அப்படியா? ஆமாங்க ஐயா. ஊர்க்காரங்களை ஏமாத்தி அவ்வளவு பெரிய இடங்களை எப்படி தோண்டுவீங்க? அதோட கோவில் பிளானை சுதா வரும்போது கொண்டு வருவாங்க ஐயா. கோவில் பிளானா? ஆமாங்க ஐயா. என்ன கோவில் பிளான்? உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பொலிட்டிக்கல் சப்போர்ட் அதிகமா இருக்கு இல்லைங்க ஐயா? ஆமா. நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் எப்படி இருக்கும்? பக்காவா இருக்கும். யாராவது உங்களை சந்தேகப்படுவாங்களா? மாட்டாங்க. நீங்க தான் மகானந்தபுரத்துல சிவன் கோயில கட்ட போறீங்க. அப்படியா? ஆமாங்க ஐயா. குளம் இருக்கிற பகுதியையும் அதை சுற்றி இருக்கிற 4 ஏக்கர் நிலத்தையும் கோவில் கட்ட போறோம்னு சொல்லி அங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் விலைக்கு வாங்க போறோம். குட். சுத்தியும் 20 அடி உயரத்துக்கு தட்டியை கட்டி மறைப்பை ஏற்படுத்த போறோம். வெரி குட். அஸ்திவாரத்தை தோண்ட போறோங்கிற பேர்ல மண்டபம் இருக்கிறதா நாம பிளான் பண்ண ஏரியாவில் முதல்ல 40 அடிக்கு குழியை நாம தோண்ட போறோம். ஆபரண புதையல் கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்குங்க ஐயா. ஒருவேளை கிடைக்கலனா பக்கத்து ஏரியாவில் மறுபடியும் 40 அடிக்கு தோண்டுவோம். அந்த இடத்துலையும் கிடைக்கலன்னா அடுத்த ஏரியாவிலையும் 40 அடி தோண்டுவோமா? ஆமாங்க ஐயா, எக்ஸாக்ட்லி. அப்படி எத்தனை இடத்துல தோண்டுறதா பிளான்? மொத்தமாக அந்த குளம் 4 ஏக்கர் 4 கிரவுண்டு. நாம் முதல்ல அந்த 4 கிரவுண்டை தோண்ட போகிறோம். 4 கிரவுண்டில் எத்தனை இடத்துல? 4 கிரவுண்டுனா 4 × 2400 9600 சதுரடி வரும். 100 அடிக்கு ஒரு இடத்துல ஒரு மார்க் போட போகிறோம். அதில் தான் 40 அடிக்கு தோண்ட போகிறோம். அப்படி ஒரு வேளை 95 இடமும் தோண்டி கிடைக்காம 96வது இடத்துல 100 அடியில் கூட புதையல் கிடைக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா அந்த 4 ஏக்கர் 4 கிரவுண்டுக்குள்ளே தான் குளம் இருந்தது. குளத்து மண்டபத்துக்கு அடியில் தான் கண்டிப்பாக அந்த புதையல் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா 96 இடத்துல 40 அடி குழி தோண்டணும். ஆமாங்க ஐயா. 100×100 சதுர அடியில் அந்த 40 அடி குழியும் இருக்கும். ஒரு 100×100 சதுர அடி இடத்துல
40 அடி குழி தோண்ட எவ்வளவு செலவாகும்? ஒரு 4-5 லட்சம் ஆகுங்கய்யா. 5னா 10 ஆகலாம் இல்லையா? ஆ, ஆகலாங்கய்யா. 10 லட்சம் × 96 இல்லையா? ஆமாங்கய்யா. 10 லட்சம் × 10னா 1 கோடி 96, கிட்டத்தட்ட 10 கோடி காலியாகுது இல்லையா? ஆமாங்கய்யா. இது என்னமோ பழமொழி சொன்ன மாதிரி இருக்கு. என்ன பழமொழிங்கய்யா? பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை புடுங்கி தின்ன வந்தானா அனுமாருங்கிற மாதிரி நான் கண்டதையும் பண்ணி காசு சேர்த்து வச்சா நீங்க இந்த ப்ராஜெக்ட்லயே மொத்தத்தையும் அழிச்சுட்டு என்ன பிச்சைக்காரன் ஆக்கிடுவீங்க போல இருக்கே. ஐயா, நீங்க வீணா பயப்படுறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த உறுதியா சொல்றேன். என்ன? உங்க மொத்த சொத்தும் காலியாகி நீங்க நடு ரோட்டுக்கு வந்தா கூட இந்த ஆபரண புதையல் கைக்கு கிடைச்சதும் இந்த நாட்டையே விலைக்கு வாங்குற அளவுக்கு பெரிய பணக்காரன் ஆயிடுவீங்கய்யா.